உலக பெண்கள் தினம் எல்லா கல்லூரிகள்ல, எல்லா அரசு அலுவலகங்கள்ல பரவலாக கொண்டாடப்படுகிற விஷயமாக இருக்கு. தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த கொண்டாட்டம் என்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் ஏற்கனவே போராட்ட பாரம்பரியம் இருந்தது இருக்கிறது என்கிற அந்த உண்மை மறைக்கப்பட்டு விடக் கூடாதுங்கிற அடிப்படையில தான் இடதுசாரி பெண்கள் இயக்கங்கள் எங்கு இந்த நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் இந்த மார்ச் 8 என்கிற தினத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய போராட்ட பாரம்பரியத்தையும் சோசியலிச பாரம்பரியத்தையும் தவறாமல் சுட்டிக்காட்டுகிற பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். 1910 கோப்பன்ஹேகன் நகரத்தில் கூடிய 2வது உலக சோசியலிச பெண்கள் மாநாடு, இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில தான் உலகளாவிய பெண்கள் தினம் ஒன்று வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு 100 பிரதிநிதிகள் மட்டுமே இருந்த அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு இன்றைக்கு உலகளாவிய அளவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது பெருமைக்குரிய விஷயம். அன்றைக்கு இந்த தீர்மானம் முன்மொழிவதற்கு பல்வேறு நாடுகளில் இருந்த கம்யூனிஸ்டுகள், பெண் சோசியலிஸ்டுகள் காரணமாக இருந்தாலும் குறிப்பிட்டு 2 பேரை நாம் சொல்லியாக வேண்டும். 1 கிளாரா செட்கின், இன்னொன்று அலெக்சாண்ட்ரா கொலந்தாய். இந்த தினம் சோசியலிச நாடுகளால் மட்டும் பொதுவாக அனுசரிக்கப்பட்டது, பிறகு உலகளாவிய முறையில அனுசரிக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்கிறது. முதன் முதலாக இந்த தினத்தை பற்றி பேசும்போது முன்வைக்கப்பட்ட முழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 2 காரணங்களுக்காக. 1, அன்றைக்கு எழுப்பப்பட்ட முழக்கங்கள் ஒரு 120 ஆண்டுகள் சென்ற பின்னும் இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது, இன்றைக்கும் அதற்கான பொருத்தப்பாடு இருக்கிறது என்பது ஒரு விஷயம். 2வது, பெண்களுக்கான பிரச்சனைகள் என்று சொன்னாலே அது ஆண்களுக்கு எதிரானதாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் என்பது இன்றைக்கும் நிலவுகிறது. ஆகவே இந்த 2க்கும் பதிலளிக்கக்கூடிய விதத்துல தான் அந்த முழக்கங்களை பார்க்க வேண்டும். 8 மணி நேர வேலை என்பது அனைத்து தொழிலாளிகளுக்குமான, ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளிலும் இருக்கிற அனைத்து தொழிலாளிகளுக்கான அடிப்படை உரிமைங்கிற அடிப்படையில 8 மணி நேர வேலை என்பது முன்வைக்கப்பட்டது. உலக சமாதானம் என்பது தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல அனைத்து பகுதி மக்களுக்கும் தேவையான ஒரு பொதுவான கோரிக்கைங்கிற அடிப்படையில அது முன்வைக்கப்பட்டது. அதே போல பெண்களுக்கு பிரசவகால ஆதாயம், அந்த பலன், இப்படிப்பட்ட பெண்களுக்கான பிரத்யேகமான பெண் தொழிலாளிகளுக்கான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இதுல எந்த கோரிக்கையுமே ஆணுக்கு எதிரானது கிடையாது. அதே போல அன்றைக்கு வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கை அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறது. தோழர்களுக்கு நினைவிருக்கும், புரட்சிக்கு பிறகு சோவியத் யூனியன் தான் பெண்களுக்கான வாக்குரிமையை உலக அளவில் முதன் முதலில் அளித்த நாடாக திகழ்ந்தது என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். அந்த வாக்குரிமைங்கிற பிரச்சனை வரும்போது அன்றைக்கு ரஷ்யாவில் இருந்த முதலாளித்துவ பெண்ணிய அமைப்புகள், பெண்ணியவாதிகள், அவங்களும் வந்து வாக்குரிமை கேட்டாங்க. ஆனா நம்முடைய தரப்புல பெண் கம்யூனிஸ்டுகள் பேசுகிற போதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டிக்காட்ட தவறல. அவங்க என்ன சொன்னாங்க, முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, அன்றைக்கு சொத்து படைத்த ஆண்களுக்கு மட்டும் வாக்குரிமை இருந்தது, இவர்கள் கேட்பது சொத்து படைத்த பெண்களுக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் சோசியலிஸ்டுகளாகிய நாம் தான் சொத்து இருக்கிறதோ இல்லையோ அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறோம். இப்படிப்பட்ட சமத்துவம் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பாலின சமத்துவம் உள்பட ஒரு சோசியலிச கட்டமைப்பு உருவாக்குகிற பௌதீக சூழல் மூலமாகத்தான் முழுமையான பெண் சமத்துவமும் விடுதலையும் கிடைக்கும் என்று உலக பெண்கள் தினம் அந்த போராட்டம் முழக்கங்கள் இதனை சோசியலிசத்தோடு இணைத்து முன்வைக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கண்ணோட்டம் அன்றைக்கு வலுவாக முன்னுக்கு வந்தது என்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு எழுப்பிய பல முழக்கங்கள் இன்றைக்கும் பொருத்தப்பாட்டோடு இருக்கின்றன. இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரிக்கிறது. குறிப்பாக பெண் என்று சொன்னால் ஒரே மாதிரியாக அவர்கள் இல்லை, ஹோமோஜினஸ் குரூப் கிடையாது. அவர்கள் மத்தியில் வர்க்க வித்தியாசம் உண்டு, சாதி வித்தியாசம் உண்டு, மத வேறுபாடுகள் உண்டு. ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒடுக்குமுறை வருகிறது. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திட்டம் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை பற்றி பேசும்போது பெண் என்கிற அடிப்படையில்
உழைப்பாளி என்கிற அடிப்படையில், குடிமகள் என்கிற அடிப்படையில் பெண்ணின் மீதான ஒடுக்குமுறை இந்தியாவில் நிலவுகிறது. அது எதிர்த்து போராடப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்குள் சாதி என்பது எல்லா இந்த வரிசைகளிலும் உள்ளோடி ஊடுருவி நிற்கிறது. ஆகவே சாதியத்தை எதிர்த்த அந்த போராட்டமும் இதோடு இணைந்ததுதான். இன்றைக்கு மோடி ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். கர்நாடகா, ஹிஜாப், இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த பட்டியலில் சமீபத்தில் சேர்ந்திருக்கிற அம்சம் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். ஆகவே சிறுபான்மை பெண்கள் இந்த ஆட்சியில் குறிவைத்து தாக்கப்படுகிற அந்த சூழலையும் நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். எனவே முதலாளித்துவம் உருவாக்குகிற அந்த உழைப்பு சுரண்டல் காரணமாக பாதிக்கப்படுகிற பெண்கள், ஆணாதிக்கத்தால் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள், குடிமக்கள் என்கிற முறையில் ஒட்டுமொத்தமாக நவீன தாராளமய கொள்கைகளால் அனைவரோடும் சேர்ந்து பாதிக்கப்படுகிற குடிமக்கள் என்கிற முறையில் பாதிக்கப்படுகிறவர்கள், பட்டியலின பெண்கள், பழங்குடியின பெண்கள், சிறுபான்மை பெண்கள் என்று அத்தனை பெண்களும் விதவிதமான ஒடுக்குமுறைக்கும் வன்முறைக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இணையதள குற்றங்கள் இந்த காலகட்டத்தில் மேலோங்கி வருகிறது. சாதி பெருமையும் மதவெறியும் பெருமைப்படுத்தப்படுகிறது, நியாயப்படுத்தப்படுகிறது. ஒரு பெண் மீதான வன்முறை நடந்தால் பாதிக்கப்பட்டது பெண் என்கிற அடிப்படையில் ஓடி சென்று தலையிடுவதற்கு பதிலாக அந்த பெண் எந்த சாதி, குற்றமிழைத்தவர் எந்த சாதி, அல்லது அந்த பெண் எந்த மதம், குற்றமிழைத்தவர் எந்த மதம் என்பதை மட்டும் பார்த்து சாதிய மதவாத கோணங்களில் இப்பிரச்சனையை பிற்போக்குத்தனமாக அணுகுகிற வேலையைத்தான் இன்றைக்கு சங் பரிவாரங்கள் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இதையும் நாம் எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெண்ணினுடைய உழைப்பை பற்றி பேசும்போது குடும்பத்தில் பெண் செலவழிக்கிற நேரம், பெண்ணினுடைய உழைப்பு பொதுவாக ஆட்சியாளர்களாலும் அங்கீகரிக்கப்படுவதில்லை, சமூகமும் அதை கண்டுகொள்வதில்லை என்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஐநா சபை பல்லாண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்கள் செய்கிற வீடுசார் உழைப்பு என்பது இன்விசிபிள் லேபர், கண்ணுக்கு வராத உழைப்பு அல்லது கண்ணுக்கு தெரியாத உழைப்பு, அதனுடைய மதிப்பு அதிகம் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெண் வீட்டில் செய்யும் வேலைக்கு சம்பளம் வேண்டும் என்கிற கோரிக்கை கூட வருகிறது. அது எள்ளி நகையாடப்படவும் செய்யப்படுகிறது. ஆனா பிரச்சனை என்னன்னா, சம்பளம் என்கிற அந்த கோரிக்கை வைப்பதன் மூலமாக இது பற்றிய ஒரு விவாதம், ஒரு சர்ச்சை சமூகத்திற்கு முன்னால் வருகிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் பெண்கள் வீட்டில் செய்யும் அந்த வேலைக்கு உழைப்புக்கு சம்பளம் கேட்பது கிடையாது, ஆனால் அந்த வேலையினுடைய பண மதிப்பீடு என்ன, குவாண்டிபிகேஷன், பண அளவிலான மதிப்பீடு அளவீடு செய்யப்பட்டு இத்தனை ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பணிகளை வீட்டில் பெண்கள் செய்கிறார்கள் என்கிற அந்த அங்கீகாரம் கிடைத்தாலே போதுமானது என்பதாகத்தான் ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் முன்வைக்கிறார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிமை தொகை 1000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்ல அது அமலுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரச்சனை என்னன்னா, இது வந்து உரிமையா, இந்த உரிமை தொகை பெறலாமா? இன்னைக்கு யாருமே வீட்டுல வேலை மட்டும் செய்யல, வெளியில வருமானத்துக்காக, சொற்ப வருமானத்துக்காக நிறைய வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்கு வந்து ஒரு உரிமை தொகைன்னு கொடுத்துட்டா அதுக்கு பிறகு நீ தான் சம்பளம் வாங்குறியே, நீயே வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இப்படி எல்லாம் 1000 கேள்வி வருது. நாங்க என்ன சொல்றோம், முதல்ல இந்த ரூபாய் வரட்டும், கடன் நெருக்கடி பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில ஒரு 1000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு கிடைப்பதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வெனிசுவேலால ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு, குறைந்தபட்ச ஊதியத்துல 75% வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட காலமும் உண்டு. அதனால இன்னைக்கு அது ஒரு டிபேட்டாக, வாதமாக, சர்ச்சையாக முன்னுக்கு வரட்டும்ங்கிறதா நம்ம சொல்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து பெண்கள் பிரச்சனைகளுக்கு பேசுகிற இயக்கம் மட்டுமல்ல, களம் இறங்குகிற இயக்கம். எண்ணற்ற வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகளின் தலையீட்டினால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலையீட்டினால் விக்டிம் என்கிற இடத்திலிருந்து சர்வைவர் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட, பாவப்பட்ட,
புலம்பிக் கொண்டிருக்கிற தலைவீதியை நினைத்து நொந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து எது வந்தாலும் சந்திக்கிறேன், என்னோடு மாதர் சங்கம் இருக்கிறது, என்னோடு மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு அதை எதிர்த்து போராடுபவர்களாக உருமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், குணமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். பெண்கள் இயக்கத்தில் பல ஆண்டுகளாக பங்கேற்றவர் என்கிற முறையில் முதல்ல பிரச்சனையை சொல்ல வரும்போது எப்படி வருவார், அப்புறம் நம்ம எல்லாம் பேச 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 போலீஸ்ல போய் நம்ம பேசுகிற விதம், இதையெல்லாம் பார்த்த பிறகு அந்த பெண்ணினுடைய உடல் மொழி பாடி லாங்குவேஜே மாறிடும். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரையும் பார்க்கிற விதம், பிரச்சனையை பார்க்கிற விதம், தான் வன்முறையால் பாதிக்கப்பட்டேன் என்பதில் அழுந்தி கிடக்கிற அந்த விதத்தை மாற்றுகிற எண்ணம், இதெல்லாம் இயல்பாகவே மேலோங்கி வரும். எவ்வளவோ மாநாடுகளில், எவ்வளவோ நிகழ்வுகளில் அதை பார்த்திருக்கிறோம். இந்த ரசவாதம் பெண்ணை பாதிக்கப்பட்டவர் என்கிற இடத்திலிருந்து போராளியாக உருமாற்றம் குணமாற்றம் அடைய வைக்கிற இந்த ரசவாதம் புரட்சிகர இயக்கங்களின் கையில் தான் இருக்கிறது. அதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன் வரிசையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாம் நடத்த வேண்டும். இந்த சோசியலிச பாரம்பரியம், போராட்ட பாரம்பரியம், இதனை இணைக்க வேண்டும். பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் வர்க்க போராட்டத்தில் கூட ஈடுபடுகிற சக போராளியாக, பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக, போராடுகிற ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக பார்க்க ஆரம்பித்தாலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அமைப்புக்குள்ளே பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும்.